தாயே இணையாளும் தயாபரியே, தலைமீதொரு நாகம் அணிந்தவளே, தாயே இணையாளும் தயாபரியே, தலைமீதொரு நாகம் அணிந்தவளே, பேய் போல் அலைந்தோம் பெருமை உணரோம், பிழைகள் பொருத்தம்மை நீ ஆண்டருளே, மாயா பிறவி வலையில் விழுந்து மண்மீது வினை பல செய்துளன்றே, மாயா பிறவி வலையில் விழுந்து மண்மீது வினை பல செய்துளன்றே, நோயால் அழுந்து தவிப்போர்கருள்வாய், நோயால் அழுந்து தவிப்போர்கருள்வாய், நைனை பதியுரைனாக பூஷணி என்று பண்ணோடு என் தாயை பணிந்து, அவள் பாதங்களை பணிந்து அவளுக்கு கொடியேறப்போகிறது. இந்த வேளையிலே அவளை ஒரு கணம் நினைந்து இந்த கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சி நேயர்களுடன் தெய்வீக தரிசனத்திலே தாயின் அன்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற வாய்ப்பை இந்த தெய்வீக தரிசனத்தில் தந்திருக்கிறார்கள். அதனை வாய்ப்புள்ளவர்கள் மாந்தி கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் எல்லாம் எனக்கு வடிவாக தெரியும், தொலைக்காட்சி எப்படி பார்ப்பீர்கள், எதை பார்ப்பீர்கள் என்றெல்லாம் நான் பட்டறிந்தது. ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் எந்த வாய்ப்புள்ளவர்களோ அவர்கள் தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த பார்ப்புள்ளவர்களுக்கு இந்த தாயின் பெருமையை தொட்டு காட்டுகின்ற வாய்ப்பை சரி எனக்கு தந்திருக்கார்கள் இந்த தெய்வீக தரிசனத்தில். அதனாலே 10 குறள்கள் சிறியேனின் அறிவுக்கேற்ற வகையிலே, விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வார்களே, ஹம்சத்வனியில் போட்டிருந்தேன் ஆரம்பத்தில், இந்த ஹம்சத்வனி ராகத்தில் போட்டுத்தான் அந்த 4 குறள்களையும் உங்களை வழங்கப்படுத்தியிருந்தேன். பிறகு உங்களை மற்றவர்கள் சொல்கிற மாதிரி குறள் வெண்பா மூலம் உங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தேன். ஆக 10 குறள்களிலே நான் கோட்ட 1 குறளை மட்டும் உங்களுக்கு, மற்றதை ஓரளவுக்கு தொட்டு தொட்டு காட்டியிருக்கிறேன். ஆனால் அந்த 1 குறளை மட்டும் அந்த உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். காசினை தூசாக கருதி உனை மேன்மை பெற, மேன்மை பெற, கவனிச்சுக்கொள்ளுங்கள், போட்ட வசனங்களை சொற்களை பாருங்கள். காசினை தூசாக கருதி உனை மேன்மை பெற தேசத்தில் வைத்தவள் தாய், அன்பானவர்களே, யாழ்ப்பாணத்திலே தமிழனாக பிறந்த ஒரே பாவத்திற்காக நாங்கள் பட்ட துன்பம், படுகின்ற துன்பம் கொஞ்ச நஞ்சமல்ல. சொந்த மண், எங்களின் சொந்த மண், இங்கேதான் என் ஆவி போக வேண்டும், எனது சொந்த சுடலையிலேதான் என் பிணம் எரிய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் என் தாய் தந்தையர்கள். என்னை போன்ற பிள்ளைகளின், என் வயதொத்த பிள்ளைகளின் தாய் தந்தையர்கள், இருமாப்போடு வாழ்ந்தவர்கள், என்ற சொந்த மண்ணில தான், என் சொந்த சுடலையில் தான் என் பிணம் எரிய வேண்டும் என்று. பிணம் எரிவதற்கே அப்படி மாறாப்பு பேசுவார்கள் என்றால் மற்றபடி எங்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இளஞ்சந்ததிகள், இப்போ நீங்கள் எல்லாரும் அவர்களின் பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து அந்த மண்ணங்களின் சொந்த மண்ணன்று நினைக்கிறீர்கள். எங்கட மண் எங்களும் சொந்த மண்ணன் சொன்ன எங்கட பெற்றார் எரிந்தது, சிலர் எரியவும் இல்லை, எங்கே போனார்கள்னு தெரியாது, சிலரை தாட்டார்கள், நாங்கள் இருக்கின்ற மரபிலே பிறந்தவர்கள், சிலரை தாட்டார்கள், சிலது உடல்களை கூட காணாத நிலையிலே கரைந்து போனார்கள் ஐயா. இதனாலே தான் நான் அடிக்கடி சொல்வேன், நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியாத நிலையிலே பெரிதாக யாரும் திட சங்கற்பம் கொள்ளாதீர்கள். நான் இப்படித்தான் வாழ்வேன்,
இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்றது சரி அச்சா, அது இல்லை என்று சொல்ல வரையில் குறிக்கோளோட வாழ வேணும். ஆனால் மோட்டுத்தனமான நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் வாழாதீர்கள். எந்தை என்று சொல்வதெல்லாம் பொய், எனது என்பது சொல்வதெல்லாம் பொய், இது சித்தாந்தம் காட்டுகின்ற உண்மை. எங்களில் எத்தனை பேர் இப்பொழுது சொந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்து பாருங்கள். வெளிநாட்டிலே வருகை வசிக்கின்ற பிள்ளைகளே, குஞ்சுகளே, உங்கள் அம்மாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பற்றோடு வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா? எவ்வளவு பாசத்தோடு இங்கே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்பது உங்களுக்கு புரியுமா? எல்லாம் பறந்து போர் ஒன்று வந்தது, பணத்தின் மீது ஆசை வந்தது. போர் மட்டும் காரணமல்ல, போர் வந்தாலும் சிலர் இப்பொழுதும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பணத்தின் மீது ஆசை வந்தவர்கள் எல்லோரும் பிணத்திற்கு ஒப்பாக தங்கள் மண்ணை மறந்து சுகந்த சுபோகங்களை நாடி என் மண்ணண்டு சொல்லவே வெட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தையும் அடியேன் பார்க்கிறேன். தாய் மண் ஐயா, இது தாயின் பெருமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன். அதனால் தாய் மண் என்று நான் சொல்கிறேன், தந்தையர் மண்ணண்டு சொல்லவில்லை. அப்போ தாய் நாடு தாய் மண், இந்த தாய் மண்ணை பேணுபவர்கள் நாங்கள். எங்களை வளர்த்தவள் தாய். அந்த தாய் எப்படி என்றால், காசினை தூசாக கருதி உனை மேன்மை பெற இத்தேசத்தில் வைத்தவள் தாய். இது அடியேன் பார்த்த ஒரு அறிவு, எனது நண்பர், உண்மை சம்பவம். துணைவியார் சகிதன் ரெண்டு பிள்ளைகளோடு சொந்த மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து ஒரு ஊரில் வாழ்ந்துகிறார். நானும் இடம்பெயர்ந்து தான் வாழ்கிறேன், அவர் வேறு ஊர், நான் வேறு ஊர். நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து கொள்வோம். அப்போ நான் ஆசிரியர், அதிபர் அல்ல. அப்போது டியூஷனுக்கு என்ன கூப்பிடுவார், அவர் டியூஷன் சென்று நடத்தி கொண்டிருந்தவர், என்ன டியூஷனுக்கு அழைப்பார், நானும் போவேன். அவரோட நண்பர் தானே, அவரோட துணைவியாரும் மிகவும் பக்தி உள்ளவர், ஒரு பாசமான குடும்ப நண்பர், அன்பு சகோதரங்கள் மாதிரி நாங்கள் பழகிக்கொள்வோம். ஒரு ஆண் ஒரு பெண், போர் உக்கிரமான வேளை, சொந்த ஊழலிலிருந்து இடம்பெயர்ந்து வந்துவிட்டார். மகனை படிப்பிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். எல்லோரும் வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். இவர் உழைக்க வேண்டும் என்று அனுப்பவில்லை, படிக்க வேண்டும் என்பதற்காக. என்ஜினியரிங் படிக்கணும், இந்தியாவுக்கு அனுப்பி படிக்கணும், படிக்கக்கூடிய பிள்ளை அந்த ஆண்மகன். எனவே அவர் என்ன செய்தால், இந்த தாய் மாஸ்டர் இங்கே வாங்கோ, என்னிடம் ஒரு அட்டியல் இருக்கிறது, இது எனக்கு பெற்றார் ஆசையோடு செய்த அட்டியல். அந்த அட்டியலை தூக்கி காட்டினார். பாசமலரில் சாவித்திரி போட்ட அட்டியலாம். அதை பார்த்த அந்த தாய், அங்கே அவை அப்பத்தை அப்பத்தைய லாக்கள் பாசமலரிலே அந்த பெண்கள் அணிந்த அட்டியல், அந்த அட்டியல் பற்றணியில் ஒரு அட்டியல் செய்தி வைக்க கொடுத்துருக்கிறார்கள் சீதனமாக. எனக்கு விற்க விருப்பம் இல்லைத்தான் என்றாலும், நான் என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். அதனாலே இதை எனக்கு பித்து தர உதவி செய்வீர்களா என்று சொல்லி, நான் பலவருடன் தொடர்புடையவன், எனக்கு இந்த பத்திரமையாரெல்லாம் கூட நண்பர்களாயும் என்னுடைய பிள்ளைகளின் தந்தையர்களாகவும் இருந்தவர்கள். எனவே நான் சொன்னேன், ஓம் அம்மா, அது பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிந்த ஒரு பத்தர் இருக்கிறார், வாருங்கள் கொண்டு போய் விற்போம் என்று சொல்லி என்னோட வந்து பத்தரிடம் அதை கொடுத்து நிறுத்து விற்று அந்த காசை எடுத்து அந்த பிள்ளையை அனுப்பி, இன்று அவர் ஒரு என்ஜினியராக, ஒரு பொறியியலாளராக வந்திருக்கிறார் என்ற செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆக அந்த தாய் என்ன செய்தாள், காசினை தூசாக மறைத்தாள். எனக்கு இந்த காசு பெரிதில்லை, நகையல்ல, பொன்னல்ல, பொருள் அல்ல, எனக்கு என் பிள்ளை படிக்க வேண்டும், என் பிள்ளை படித்து ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரே அவாவிற்காக அந்த பெருமதி முடியாது, அதாவது ஒப்புவமை சொல்ல முடியாத அந்த தங்களுடைய சொத்து, சொன்னேனே அந்த அந்த படத்தில் பார்த்தா அந்த இனி அதை திருப்பி செய்கிறனா, இல்லாத திருப்பி செய்ய வேண்டிய தகுதையும் அவைக்கு இல்லை, செய்யவும் இல்லை, அவன் காலமாயிட்டா இப்போ.
அப்போ அப்படியாக அந்த தாய் இந்த பிள்ளைக்காக பலத்த பொருளை விற்ற அந்த சம்பவத்தை தான் இங்கே பாடலாக நான் படித்து வைத்திருக்கிறேன் என் அன்பானவர்களே. அதான் சொல்லுவேன், அன்னதாசன் வெறுமனையே பேசி போட்டு போவன் அல்ல. எதை பார்க்கிறானோ அதை, இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதனை பாடல் வரிகளாகி பல, இது மட்டுமல்ல பல ஆங்காங்கே தொட்டு காட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ காசினை தூசாக கருதி உனை மேன்மை பெற, மேன்மை பெற, அதாவது தமன் மருதம் என்னெல்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமானாக வளர்த்து அதை வெற்றியும் அழைத்து விடுதான் அங்கே வெளிச்சனை. சில பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகிறோம், அவர்கள் போய் அங்கே செய்யக்கூடாத தொழிலெல்லாம் செய்து கொண்டு எங்களையும் மறந்து போய் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு பக்கம் உண்மை இருக்கிறது அங்கே. ஆனால் இந்த தாய் எதனை எதிர்பார்த்து அங்கே அனுப்பினார்களோ, அவர் இப்பொழுது ஒரு பெரிய தொழில் வல் முகவரது ஒரு மருமகனாக மிக செழிப்பாக அந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செய்தி தான் இந்த பாடல் வரிகளின் ஊற்று அடி மூலதனம் மூலம் என்பதை உங்களுக்கு சொல்லி, இதை கேட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்களே சற்று விழியுங்கள். உங்கள் அம்மாக்கள் என்னத்தை உங்களிடம் யாசிக்கின்றார்களோ நீங்கள் யோசியுங்கள். உங்கள் பெற்றோர் ஒவ்வொருத்தரும் உங்களிடம் யாசிக்கின்றார்கள் ஐயா, நீங்கள் இப்படித்தான் வர வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும். நிச்சயமாக எந்த தாய்மாரும் உங்களை கெட்டு போக சொல்லார்கள், எந்த பெற்றோரும் அப்படி நினைக்கார்கள். கேவலம் நீங்கள் கூடாத கூட்டத்தோடு சேர்ந்து அங்கே நிலை தடுமாறுகின்ற ஒரு நிலையை நான் பார்த்தேன், பகிர்ந்திருக்கிறேன். உண்மையிலே என் அன்பானவர்களே, தாய் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே இல்லை, வேறு எதுவும் இல்லை என்று பல சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் தந்தை சில சந்தர்ப்பத்திலே, நான் தந்தை இல்லை என்று சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகிற சந்தர்ப்பங்களும் நாங்கள் வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கிறோம். தந்தை இது என் பிள்ளை இல்லை என்று சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதாவது பிறப்பு மரபுரிமை மாதிரி பரீட்சித்து பார்த்து இது என்ற பிள்ளைதானது உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் தாய் தாய் தான், தாய் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது என்ற பிள்ளை இல்லை என்று டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய தேவை இல்லாதவள் தாய். அதுதான் அந்த தாயின் பெருமை. அது மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், 4வது வயதிலே தந்தையை இழந்தவர் ஆதிசங்கர். இந்த ஆதிசங்கரிட்ட வரலாறு மிகவும் சுவையானது. இவர் 4வது வயதிலே தந்தையை இழந்து விட்டார். தாயின் அரவணைப்பிலே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்கின்றார். தாயின் அரவணைப்பிலே தாய் தான் வளர்த்து கொள்கிறாள். இவள் கற்று தேர்ந்தவர் உலக வாழ்க்கையில் உருப்பொருள் இல்லை, புறவு வாழ்க்கையை தூய்மையை தரும் என்று உணர்ந்து விடுகிறார். கணக்கை படித்தாலும் கரைச்சல் பாருங்க. சில ஆக்களை நீங்கள் பார்த்துட்டு உதறி விஷர் போல கண்டு சொல்வீர்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் படித்து போட்டு தன் பாட்டில் தன்மை மறந்து நிலையில் இருப்பார்கள். நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்வீர்கள் அதுக்கு சரியாக தட்டி போட்டு என்று சொல்லுகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனால் அதே போல் இந்த ஆதிசங்கர் என்ன செய்கிறார், 4வது வயதில் தந்தையை இழந்தவரை அவரை வளர்க்கின்றாள் தாய். அந்த தாய் வளர்த்ததால் இவர் என்ன செய்கிறார், கணக்கை படிச்சிட்டார். படித்ததாலே அவருக்கு ஒரு தெளிவு வருகிறது, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு பொருள் ஒன்று. இந்த உலக வாழ்க்கை என்ன, ஏதோ காசு தேடணும் என்று சொல்லி நாங்கள் ஓடித்திரிந்து உழைக்கின்றோம். உழைத்து காசு சேர்ந்து விட்டது, அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறோம், ஒரு கல்யாணம் வேணும், ஒரு திருமணம் வேணும், ஒரு பெண் வேணும், ஒரு அழகி வேணும். சரி வந்தாள், அதுக்கு பிறகு என்ன வேணும், ஒரு குழந்தை வேணும். குழந்தையும் வந்தாச்சு, சரி இனி என்ன வேணும், அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை வேணும், வீடு வேணும், காட்டு வேணும், அப்படியெல்லாம் காட்டி கட்டி எல்லாம் சொட்டு முடிவில் என்ன முடிவு வருதென்றால், இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பொருள், உண்மையான பொருள் ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு இவர் உணர்ந்து இளமையை துறக்கிறார். அதாவது துறவியாக வருகிறார். துறவியாக வரப்போறன்னு தெரிந்தவர் தாயிடம் ஒரு பிச்சை கேட்கிறார். ஐயா இங்கே தான் தாயின் பாசம் தெரிகிறது.
தாயிடம் போய் கேட்கிறாராம், அம்மா அம்மா நான் உலக வாழ்க்கையை துறக்கிறேன், மெய் நான் இந்த உலகத்திலே இருக்கின்ற வாழ்க்கை அத்தனையும் துறக்கிறேன், பந்த பாசம் எனக்கு தேவையில்லை, இறைவனை அடைவதற்காக நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்வாயாதாயே, என்னத இந்த ஈமக்கடனை உனது இறுதி நேரத்திலே வந்து உனக்கு ஈமக்கடன் செய்கின்ற அந்த நிலையை தந்துவிடுதாயே என்று கேட்கிறானாம் என்றால் அந்த தாயின் பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உனது அன்பு விடைபெறுகிறேன். ஒன்றும் தொடர்வேன். நன்றி, வணக்கம்.